அருணாச்சல பிரதேச மாநிலத்திற்குள் அத்துமீறி நுழைந்த சீன ராணுவம் அங்கிருந்த சிறுவனை கடத்தி சென்று உள்ளதாக அப்பகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்து உள்ளார். அருணாச்சல பிரதேச எம்பி தபீர் கோ கூறுகையில், மேல் சியாங் மாவட்டத்தில் இருந்து 17 வயது சிறுவன் மிரம் தரோன் கடத்தப்பட்டு உள்ளான். பிரம்மபுத்திர ஆறு இந்தியாவிற்கு நுழைகின்ற இடத்தில் இச்சம்பவமானது நடைபெற்று உள்ளது எனவும், அவனை மீட்க ஒன்றிய அரசு உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். காட்டுப்பகுதியில் மூலிகை செடிகளை சேகரிக்கவும் வேட்டையாடவும் வந்த சிறுவனை காணவில்லை எனவும், அவனை கண்டுபிடிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் எனவும் அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் சீனாவுடன் தற்பொழுது தொடர்ந்து இதுகுறித்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகின்றது. இதுகுறித்து காங்கிரஸ் முக்கிய தலைவர்களுள் ஒருவரான ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள பதிவில், அருணாச்சல பிரதேசத்தில் சீனாவால் சிறுவன் கடத்தப்பட்டு உள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பிரதமர் மௌனம் காப்பது ஏன்? கடத்தப்பட்ட சிறுவன் தரோன் குடும்பத்துடன் நான் இருக்கின்றேன். நம்பிக்கை இழக்க வேண்டாம். குடியரசு தின விழாவிற்கு சில நாட்கள் உள்ள நிலையில் சீனாவால் சிறுவன் கடத்தப்பட்டு உள்ளான் எனவும் பிரதமர் மோடி இதுகுறித்து கவலைப்படவில்லை என்றும் கூறியுள்ளார். இது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. Subscribe, like, comment, and share.